இன்னைக்கு நாலாவது நாள், அதாவது மாசி மகத்தோட நாலாவது நாள். ஸ்ரீ விஷ்ணு பெருமாளும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவும் நம்மளுக்கு காட்சி தராங்க. எவ்வளவு அழகாக வந்து அவர் படுத்துட்டு அம்மா கால் அமுக்கி விட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். தெய்வத்தை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வெடியெல்லாம் நல்ல ஒரு பாமு வெடி, சின்ன சின்ன வெடி எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரி நானும் இன்றைக்கி அன்னதானத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஓரியோ பிஸ்கட்டோடைய மில்க் ஷேக்கு ட்ரை பண்ணங்க. சரி, நல்லாயிருக்கும் அப்படி நல்லா கூலிங்காக கொடுத்தா அவங்க சாமிலாம் இழுத்துட்டு வரவங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால் நான் செய்து கொடுத்தேன். அதுக்கு வந்து நான் 1.5 லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்துருக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன், ஏன்னா வந்து ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு வேணும் போது நம்மளுக்கு வந்து சரியாக வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பிடிக்காது, கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பால் அதிகமாக எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 10-15 பாக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக உடச்சி நம்ம வந்து மிக்சி ஜார், அதாவது ஜூஸர் மிக்சியில் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி, அதாவது ரெண்டாகவும் உடைக்கலாம் நாலாகவும் உடைக்கலாம். இப்போ வந்து ரெண்டாக உடச்சி தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து சாக்லேட் இருக்கு இல்லையா, அது ஐஸ்கிரீமு இது எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து சர்க்கரை எதுவுமே போடலை, கொஞ்சம் கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக நேரத்தோடவே நான் வந்து இதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ இந்த சாக்லேட்டையும் அது கூட அப்படியே போட்டுடுவோம். அதை மாதிரி ஐஸ்கிரீம் இது வந்து பொண்ணுக்கு வேணுமா, சரி எடுத்துக்கோ நயன்தாரா குட்டி கொஞ்சமாக கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம், இதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெண்ணிலா ஐஸ்கிரீமு ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த மில்க் ஷேக்குக்கு போட்டிருக்கேன். நல்லா இருந்ததுங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இனிப்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, கசப்பு தானே பிடிக்காது, அதனால் நல்லா இருந்தது. இப்போது 1/3 கரண்டி வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமை ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டுடுவோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் அது கூட ஊற்றி நம்ம வந்து மிக்சி ஜாரை ஓட்ட போகிறோம், ஏன்னா எல்லாமே நல்லா நைஸாக அழகாக அப்படியே வரணும். அதுக்காக நல்லா நாலு ஓட்டு அழகாக ஓட்டுவோம். நல்லாயிருக்கு பாருங்கள், மேலே ஐஸ்கிரீம்லாம் அப்படியே நிற்கிது, எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரைஞ்சி அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பிறகு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து ஒரு கரண்டி வைக்கணும். அப்போ வந்து அது வந்து குலுக்கி நம்ம குடிக்கும் போது திக்காயிடும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக பண்ணுற வேலையை நான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டுலாம் பண்ண மாட்டேன். எனக்கு இது ஈஸியாக தெரிஞ்சுது, அதனால் நான் வந்து இன்றைக்கி 2 கரண்டி வந்து மில்க் ஷேக் கொடுத்து 1 கரண்டி மேலே ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். அப்போ 3 கரண்டி திட்டமாக நம்மளுடைய எப்பவும் போல் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருந்ததுங்க. பசங்களே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் 2 வச்சுட்டு போனோன்னா அப்போ வந்து அம்மா சூப்பராக இருக்குமா, நல்லாயிருக்கு, இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு இதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி செஞ்சு தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாமே வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேங்க. 1-2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதை குளிக்கணும்னா நல்ல ஒரு கூலிங்காக கிடைக்கும், அதனால் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். நேற்று மாதிரியே இன்றைக்கும் வெடி நிறைய கட்டி வச்சுருக்காங்க. 1 நாளைக்கு வெடி வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வெடி பிறகு இருக்குது, இது எப்பவும் போல் கட்டி விட்டுருக்காங்க. பெரிய ஒரு மாதிரி வெடி, பாம் வெடி பட்டுன்னு வெடிச்சது பாருங்கள். அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது, பயமாக இருக்கு ஆனால் வெடி வெடிக்கிறது. இருந்தாலும் அதை வந்து வீடியோ எடுத்து காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் தைரியமாக நின்று எடுக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே வெடி வெடிக்கும் போது பெரிய பயம் இருக்குது. இப்போ சாமி வரப்போகுது, வந்த உடனே நம்ம வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு வந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பசங்க எப்பவும் போல் ஜாலியாக டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போது இந்த மேலே அடிக்கிறவங்கெல்லாம் வந்து மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு குட்டி பையனை வந்து ஆட்டம் போட சொல்லி சும்மா இட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மேலே அடிக்கிறது. இப்போது எலி வாகனம் வந்துடுச்சு, பிள்ளையார் முதல்ல வந்துட்டார், ஓடுறார் பாருங்கள். இப்போது பிறகு பின்னாடி என்ன சாமி இன்றைக்கி என்ன வாகனத்தில் வந்திருக்காங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகத்தில் நாகேந்திரன் அந்த வாகனத்தில் ஸ்ரீ விஷ்ணு பெருமாளும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு காட்சி தந்திருக்காங்கன்னா, விஷ்ணு விஷ்ணு கடவுள் வந்து படுத்திருக்கிறாரு அழகாக. நம்ம மகாலட்சுமி அம்மா ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா வந்து காலை அமுக்கி விட்டுட்ருப்பாங்க பாருங்கள். அது பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எல்லோரும் நினச்சிப்பாங்க சாமிக்கு வந்து, அதாவது அவங்களுடைய கணவருக்கு அவங்க கால் வந்து அமுக்கி விட்டுட்ருக்காங்கன்னு. அது இல்லைங்க, அவங்க நானுமே அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் உள்ளவங்கக்கிட்ட கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஏங்க இந்த மாதிரி அம்மாவும் ஐயா அவங்களுமே வந்து இப்படி வராங்களே மக்களுக்கு காட்சி தராங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது, விஷ்ணு அவங்க வந்து சனி, அதாவது அவங்க காலில் வந்து ஏதோ பிடிக்குமா ஏதோ நோய் என்னமோ பின்னி இருக்குமா அது என்னமோ சொல்கிறாங்க, அது சரியாக சொல்ல தெரியல. அப்போ வந்து நம்ம மகாலட்சுமி அம்மா வந்து கையில் வந்து சுக்கிரன், அதாவது நல்ல ராசியான கை அவங்களுக்கு, அந்த காலை தொட்டு அவங்க வந்து அமுக்கி விட்டால் அவருடைய கஷ்டம் எல்லாம் போகும், செல்வம் பெருகுமா. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா புரியுது, ஆனால் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படின்னா சின்னதாக நானே சொல்கிறேன் அர்த்தத்தோடு. எப்படின்னா கணவர் மனைவி அப்படி இருக்கும்போது கணவனுக்கு வந்து என்ன தான் உழைச்சி என்ன தான் அவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சில நல்லது செய்யணும் அப்படி வந்து இருக்கும்போது, மனைவியாகிய அவங்க காலை தொட்டு அமுக்கும்போது அவங்களில் உள்ள ராசி, அதாவது அவங்களில் உள்ள நல்லது எல்லாமே கணவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறேங்க, இதாங்க உண்மானா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்து அவங்க வந்து கணவர் வந்து செல்வம் பெருகி துரதிருஷ்டம் இல்லாமல் மூதேவி பிடிக்காமல் அவங்க வந்து நல்லா செல்வாக்கியமாக இருக்கலாம், அதுக்காக தான் அவங்க வந்து காலை தொட்டு அமுக்கி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே உள்ளவங்க. எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இப்போது வெடியை பாருங்கள், எவ்வளோ பெரிய வெடி வெடிக்க போகிறாங்கன்னு எல்லோரும் வெடியை போ சொல்கிறாங்க. காதை பொத்திக்கங்க, நீங்களுமே வெடிச்சிடுச்சு. எவ்வளோ தாள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ தாள் பாருங்களேன், நல்ல பெரிய பெரிய வெடி தாங்க இன்றைக்கி நல்லா வெடித்தாங்க. அது மாதிரி மேலேயும் வெடி வெடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த பாம் எல்லாத்துக்கும் வெடி வச்சிட்டாரு பாருங்க அந்த அண்ணன், நல்லா வெடிக்கும், காதெல்லாம் மூடிக்கங்க, விடாத வெடிக்கும். எப்பத்தன்னைக்கு இன்னுமே நிறைய வெடி இருக்கு. வெடி வைக்கிற அண்ணன் சொல்கிறாங்க, என்னங்க டெய்லி வந்து வெடியை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் எடுக்கலாம்ல, தப்பு இல்லையான்னு கேட்டேன். அஜி அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, நீங்கள் வீடியோ தாராளமாக எடுங்க அப்படின்னு சொல்லி வெடிக்காரங்க அவங்க சொன்னாங்க. அவங்களும் நல்லா அன்பாக வீடியோ எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் எடுக்காதீங்க, இதெல்லாம் போகாதீங்கன்னு கொஞ்சம் நம்மளை வந்து திட்டுவாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த அண்ணன் வந்து நல்லா அழகாக எடுத்துக்கோங்க, ஆனால் வெடிக்கும் போது கிட்ட வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வந்து வெடி வெடிக்கிற அந்த அண்ணன், ஐயோ எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குங்க, எவ்வளோ பெரிய வெடி, அதில் போய் ஒன்று அந்த நெருப்பை வச்சுட்டு கடை கடன்னு ஓடுறாங்க. அப்பா ரொம்ப டேஞ்சரான வேலையிலலாம் நம்ம சொந்தக்காரவங்க உறவுக்காரவங்க சொந்தம் உறவுன்னு சொல்கிறது உழைக்கிறவங்கள சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பாருங்கள். இதில் தான் அவங்களுடைய உழைப்பு தெரியுது. பாமை பாருங்கள், காதை பொத்திக்கங்க, அவ்வளோதாங்க. ஐயோ அப்பா இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தாள் கிடக்கு பாருங்கள். இப்போது சாமியெல்லாம் பாலத்தை சுற்றி ஓடப்போகுது, இப்போ வந்து இழுத்துக்கிட்டு கடகடன்னு ஓடுவாங்க பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு வெடி, அதாவது இது வெடி இல்லை, இது வந்து என்னன்னு தெரியல, இது காலங்காலமாக இந்த ஒரு லைட்டு அந்த லைட் செட்டிங்கில் அதான் அந்த நெருப்பு வருது. இது என்னன்னு தெரியல, ஆனால் இதனால் பின்ன நம்ம போனோம்னா அதை கேட்கணும். இப்போ முடிஞ்சிருச்சு, வெடி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொளுத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ எலி வாங்கணும், பிள்ளையார் கட்ட கட்ட கட்டன்னு இழுத்துட்டு ஓடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு அவங்களும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவும் அழகாக உண்மையிலேயே அவங்க கணவன் மனைவியாக ஊர்களில் நம்ம எல்லாருக்கும் காட்சி தரும்போது
சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஊர்களில் இருக்க கணவன் மனைவியும் இப்படி இருந்தால் ஊர் உலகம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேர் மாதிரியே எல்லா வீட்லேயுமே கணவன் மனைவி அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமாங்க.